டேனிஷ்காரங்களோட முயற்சியில நம்ம தமிழரோட பாரம்பரிய உருக்கு முறையை கொண்டு இந்த பீரங்கியை செஞ்சிருக்காங்க. 1620 17வது நூற்றாண்டு அந்த காலகட்டம், இப்ப இருந்து கரெக்டா ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்புங்க. கிட்டத்தட்ட 23 டன்னாங்க. இந்தியாவில் இருக்கிற பிரம்மாண்டமான பீரங்களை 2வது இடம் பிடிச்சிருக்கான். தமிழ்நாட்டில் இது போன்ற பீரங்கி வேற எங்கேயுமே கிடையாதுங்க. கிட்டத்தட்ட 26 அடிங்க. நான் நிற்கும் போதே பாருங்க எவ்வளோ நீளன்றது உங்களுக்கு புரியும். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வந்து இந்த காணொலியில் ஒரு பிரம்மாண்டமான பீரங்கியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பீரங்கி தமிழ்நாட்டில், ஏன் இந்தியாவில், உலகத்திலே பிரம்மாண்டமான பீரங்கியில் இந்த பீரங்கியும் ஒன்று. கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் பழமையான ஒரு பீரங்கி. அந்த பீரங்கி தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் தான் இருக்குங்க. இன்றைக்கி இந்த காணொலியில் அந்த பீரங்கியோட வரலாறு என்ன, அது மட்டும் இல்லாமல் அந்த பீரங்கி ஏன் அங்கே இருக்குது அப்படின்றத விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் இருக்க இந்த பிரம்மாண்டமான பீரங்கியை பார்க்க நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூரில் பீரங்கிமேடு அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. இந்த பகுதி வந்து கீழவாசல் அப்படின்ற வீதியில் தான் இருக்குது. அங்கே வந்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மேடுபா இருக்கும். அந்த மேடு மேலே ஏறி வந்தீங்கன்னா இந்த பிரம்மாண்டமான பீரங்கி கிட்டே வந்துடும். எவ்வளோ பிரம்மாண்டம் பாருங்க. பா, கிட்டத்தட்ட 23 டன்னாங்க அப்படின்னா 23,000 கிலோவாங்க இந்த பீரங்கியோட மொத்த ரேட்டு. இந்த பீரங்கியோட வரலாறு என்ன, இந்த பீரங்கி ஏன் இங்கே வந்தது, எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த பீரங்கியோட வரலாறு என்ன, பொதுவாக வந்து தஞ்சாவூர் அப்படின்னு நம்மளுக்கு சொன்னால் சோழர்கள் தான் ஞாபகம் வருவாங்க. சோழர்கள் கிட்டத்தட்ட 14வது நூற்றாண்டுக்கு பின்பு வீழ்ச்சி அடைகிறாங்க. அதுக்கடுத்து பாண்டியர்கள், பாண்டியர்களுக்கு பின்பு அவருக்கு வந்து விஜயநகர பேரரசு வந்துருக்கு. அந்த விஜயநகர பேரரசு காலகட்டத்தில் இந்த தஞ்சாவூர் பகுதியை ஆட்சி செய்ய நியமிக்கப்படுறவங்க தான் இந்த தஞ்சை நாயக்கர்கள். அந்த சமயத்தில் இங்கே பக்கத்தில் தரங்கம்பாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் டேனிஷ்காரங்க வந்து வியாபாரம் பண்ணுறது ஒரு கோட்டை அமைக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்குறாங்க. அதுக்கு அவங்களும் பர்மிஷன் தராங்க. அதற்காக டேனிஷ்காரங்க கூட ஒரு பேச்சுவார்த்தை ஏற்பட்டிருக்கார். டேனிஷ்காரங்களோட முயற்சியில் நம்ம தமிழரோட பாரம்பரிய உருக்கு முறையை கொண்டு இந்த பீரங்கியை செஞ்சுருக்காங்க. 1620 17வது நூற்றாண்டு அந்த காலகட்டம், இப்போ இருந்து கரெக்டாக ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்புங்க. இந்த பீரங்கியோட பேர் ராஜகோபால பீரங்கி அப்படின்னா இருந்திருக்கு. ஏன்னா வந்து நாயக்கர்களுக்கு ஒரு இஷ்ட தெய்வம் ராஜகோபாலர் அப்படின்னு சொல்லலாம். அதனால் வந்து அவங்க வந்து இந்த பீரங்கி வந்து ராஜகோபால பீரங்கி அப்படின்னு சொல்லி தான் அழைச்சிருக்காங்க. இந்த பீரங்கி இப்பயுமே சரி, உலக அளவில் இருக்கிற பிரம்மாண்டமான பீரங்கிகளை ஒன்று, இந்தியாவில் இருக்கிற பிரம்மாண்டமான பீரங்கிகளை 2வது இடம் பிடிச்சிருக்கான். தமிழ்நாட்டில் இது போன்ற பீரங்கி வேற எங்கேயுமே கிடையாதுங்க. பாருங்க இந்த பீரங்கி கிட்டத்தட்ட 26 அடிங்க நீளம், 23 டன்னு வெயிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா பட்டையாக அப்படியே வந்து இரும்பு வருது பார்த்தீங்களா. பொதுவாக வந்து இந்த பீரங்கிகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வார்ப்பிரும்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த வார்ப்பிரும்பு வகையில் தான் செய்வாங்களாம். ஆனால் இந்த பீரங்கி கொஞ்சம் வித்தியாசமாக தேன் இரும்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையில் செஞ்சுருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், கிட்டத்தட்ட இந்த பீரங்கி 400 ஆண்டுகளாக இங்கே இருக்குது. ஒரு துருவாச்சு பார்க்குறீங்களா, ஒரு துருகுடமும் இல்லை பாருங்க, அவ்வளோ மெனக்கிட்டு செஞ்சுருக்காங்க இந்த பீரங்கியை. இது இரும்பு மட்டும் இல்லை, இரும்பு கூட சில உலோகம், எஃகு, தாமிரம் அப்படின்னு சொல்லிட்டு சில உலோகத்தையும் கலந்து செஞ்சுருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்களா தனியாகவும் இருக்குது பாருங்க. இது ஒரு தனி பார்ட்டு, இது ஒரு தனி பார்ட்டு. இது ரெண்டுத்தையுமே வந்து வந்து அதிகமான ஒரு டெம்பரேச்சர் வந்து உருக்கி ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இது அப்படியே தான் வரும். இது வந்து உருளை வடியில் ஒரு ஒரு குழாய், சின்ன ஒரு குழாய் போல இருக்கும். அந்த குழாய் பக்கத்தில் இன்னொரு குழாய், அந்த குழாய் பக்கத்தில் இன்னொரு குழாய் அப்படின்னு சொல்லிட்டு 1, 2, 3 அப்படின்னு சொல்லி நிறையா இருக்குது பாருங்க. இதே தனித்தனி குழாய்ங்க, அந்த குழாயை ஒன்னோட ஒன்று இணைச்சிருக்காங்க. அதிகமான டெம்பரேச்சரில் ஒன்னோட ஒன்று இணைச்சிருக்காங்க. இணைச்சது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பட்டை வடிவிலான இந்த கம்பி போட்டிருக்குல்ல, இதை கொண்டு மேலும் டைட் பண்ணியிருக்காங்க. அந்த உருளை வடிவ குழாய் இருக்குல்ல, அதை வந்து இணைச்சிட்டு அதை மேலும் டைட் பண்ணுறதுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பட்டை வடிவில் இருக்கிற இந்த இரும்பை கொண்டு இறுக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 23,000 கிலோ எடை கொண்ட ஒரு பீரங்கி, ஒரு சின்ன ஒரு மேடை மலை இருக்குது. இந்த மேடை மலையை அவங்க எப்படி கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்றதுலாம் வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம்.
இப்போ இதை வந்து தூக்கி வந்து ஒரு 3 மேடைகள் அமைச்சு வச்சிருக்காங்க. இந்த மேடைகள் இப்போ அமைக்கப்பட்டதா, ஆனால் வந்து அந்த நாயகர் காலத்திலும் சரி அதன் பின்பு மராத்தியர் காலத்திலும் சரி இந்த பீரங்கி வந்து கீழே தான் இருந்துச்சான். அது மட்டும் இல்லாமல் இந்த பீரங்கிக்கு ஒரு காவலருக்கு ஒரு ஆளு இருந்திருக்காரு, அது பக்கத்தில் அவருக்கான ஒரு சின்ன ஒரு அறையும் இருந்திருக்கான். அதான் பிற்கால படையெடுப்பு எல்லாம் சேர்ந்து போயிட்டு இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு மேடு மேலே இந்த பீரங்கி ஒரு மேடையில் இருக்குங்க. சரி, எதுக்கு இந்த பீரங்கி இங்கே வச்சாங்க? தஞ்சாவூர் சோழ காலத்தே வந்து ஒரு பிரம்மாண்டமான நகரம், பாதுகாப்பு செய்யப்பட்ட ஒரு அரண்மிக்க நகரம் அப்படின்னு தான் சொல்லணும். இதற்கு வந்து 4 புறத்துலேயும் பார்த்திங்கன்னா அகழிகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உலரவரத்துக்கு நுழைவு வாயில்கள் இருக்கும். ஏன்னா இப்போ பக்கத்தில் வந்து ஒரு பாதை இருக்குது, அதுவே வந்து கிழக்கு நுழைவாயில் தான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதற்கு பக்கத்திலே வந்து அகழிகள் இருந்திருக்கு. அந்த சமயத்தில் இந்த கோட்டையோட பாதுகாப்புக்கு, இந்த நகரத்தோட பாதுகாப்புக்கு அவங்களுக்கு இந்த பாதுகாப்பு அரணா இந்த பீரங்கி பயன்படுத்திருக்குங்க. நமக்கு முன்னாடி தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து தஞ்சாவூர் அரண்மனை. அது தஞ்சை நாகர் காலத்திலே இருந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பீரங்கி எப்படி எடுக்கி வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீரங்கிக்கு உள்ளர முதல்ல வந்து வெடி மருந்தை திணிச்சிருவாங்க. வெடி மருந்தை திணிச்சதுக்கப்புறம் மேலே வந்து தேங்காய் நாரெல்லாம் வந்து ஒரு கிடிச்சு வச்சுருப்பாங்க. அதன் பின்பு என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய குண்டுங்க, அது வந்து கருங்கல் குண்டு, அதை வந்து உள்ளார நுழைச்சிருவாங்க. நுழைச்சதுக்கப்புறம் மேலே வந்து தேங்காய் நேரம் பத்த வைப்பாங்க. பத்த வைக்கும்போது தேங்காய் நேரம் பற்றி உள்ளார அந்த வெடி மருந்து வெடிக்கும். வெடிக்கும் போது அதிகமான ஒரு ஃபோர்ஸில் வந்து இந்த குண்டு வந்து வெளியே தள்ளப்படும். தள்ளப்பட்டதா இந்த குண்டு எதிரி நாட்டு படையெடுப்பு வந்தாங்கன்னா அவங்க மேலே போய் விழும். விழுந்துனா மிகப்பெரிய ஒரு சேதாரத்தை ஏற்படுத்தும். இவ்வளோ பெரிய பீரங்கினா எவ்வளோ பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நினச்சி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பீரங்கி வந்து போர்க்காலங்களை மட்டும்தான் பயன்படுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லையாங்க, போர்க்காலங்களை தவிர்த்தும் இந்த பீரங்கியை வெடிக்க வச்சுருக்காங்க. ஆமாங்க, இந்த பீரங்கியை குண்டு இல்லாமல் பல நேரம் வெடிக்க வச்சுருக்காங்களாம். அதுவும் பார்த்திங்கன்னா காலை நேரம், சாயங்கால நேரம், மாலை நேரம் வச்சுக்கலாம். அந்த சமயத்தில் கோட்டை வாயில் திறக்கிறதும் மூடும் போதும். ஏன்னா வந்து கோட்டை வாயில் வந்து ஒரு 6 மணிக்கு திறப்பாங்களாம், சாயங்காலம் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் கழிச்சு அந்த கோட்டையில மூடிடுவாங்களாம். அந்த சமயத்தில் இந்த பீரங்கியில் வெடி மருந்தை மட்டும் திணிச்சு வெடிக்க வைப்பாங்களாம். அந்த சத்தம் கேட்டாங்கன்னா கோட்டை வாயில் திறக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் காலை வேளையில். அதே சத்தம் மலையில் கேட்டாங்க கோட்டை வாயில் வந்து மூடுறாங்க அப்படின்னு அர்த்தமாக. அப்போ இந்த பீரங்கி அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக மட்டும் இல்லாமல் வேறு சில பயன்பாட்டுக்கும் பயன்பட்டுருக்குங்க. இது வந்து இந்த தஞ்சாவூர் நகரத்தோட கிழக்கு பகுதி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அந்தளவு தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து அந்த காலத்தில் அகழியாக இருந்திருக்கு. அதை தாண்டி இந்த அகழியோட அந்த சைடில் தான் வந்து நுழைவு வாயிலே இருந்திருக்குங்க. இப்போ அங்கே வந்து பஸ் போக்குவரத்து தான் நடைபெறுது, உங்களுக்கு தெரியுதாங்க. அந்த இடத்துல நுழைவு வேலையாக இருந்திருக்கு, ஒரு பிரம்மாண்டமான அகடி. அடுத்ததா இந்த பீரங்கியை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கம்பி வளையம் பாருங்க, அதுக்கு மேலே கூர்மோடியதில் இருக்கு பார்த்தீங்களாங்க. இது எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கம்பி வளையம் 4 இது இருந்திருக்கு பாருங்க. இப்போ 2 தான் இருக்கு, 2 வந்து உடஞ்சிருக்கு போகுதுங்க. இந்த கம்பி வளையம் வந்து இந்த பீரங்கி வந்து முதலே நான் சொன்னேன், இது தரையில் தான் இருந்துச்சு. இந்த கட்டை வந்து இப்போ தான் கட்டியிருக்காங்க. தரையில் இருக்கும்போது எதிர்நாட்டு படையர்கள் படையெடுத்து வராங்கன்னா அவங்களை வந்து தாக்கணும், ஒரே இடத்த தாக்கக்கூடாது. ஏன்னா வந்து அவங்க முன்ன பின்ன நகர்ந்து வருவாங்க அப்படின்னா போது அவங்களை குறி வச்சு தாக்கணும். குறி வச்சு தாக்கும்போது இந்த பீரங்கியை வந்து அவங்க கையில் கொண்டு இழுத்துருக்காங்க. இழுக்கிறதுக்கு தான் இந்த கம்பி வளையம் பயன்பட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பி வளையம் இந்த பீரங்கியை மேலே தூக்கிட்டு வர்றதுக்கு பயன்பட்டுருக்குங்க. அதுக்கடுத்து மேலே பார்த்திங்களா இந்த கூர்மோடியத்தில் இருக்குல்ல, அதுதான் இந்த எதிரிகளை குறிப்பாக்கிறதுக்கும் பயன்பட்டுருக்குங்க. வெயிட்டுங்க இந்த பீரங்கி, இதை எப்படி தூக்கிட்டு வந்திருப்பாங்க, எப்படி இதை வச்சுருப்பாங்க. இப்போலாம் வந்து இயந்திரங்கள் இருக்குது, கிரெயின்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வெறும் மனிதர்கள் மட்டுமே கொண்டு இதை தூக்கி வந்துருக்காங்க, எவ்வளோ மனிதர்கள் இதை தூக்கியிருப்பாங்க, கற்பனை பண்ண பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்குங்க. தஞ்சாவூரில் பீரங்கி மேடு அப்படின்ற ஒரு மேட்டில் இருக்கிற பிரம்மாண்டமான பீரங்கி கிட்டத்தட்ட 26 அடிங்க. நான் நிற்கும் போதே பாருங்கள்,
எவ்வளோ நீளன்றது உங்களுக்கு புரியும். ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான ஒரு பீரங்கி அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் தஞ்சாவூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த இடத்த வந்து பாருங்கள். இந்த இடத்தோட லொக்கேஷனாக டிஸ்கிரிப்ஷன் தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த கருத்துக்களை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜிஞ்சி ட்ராவல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வரலாறு சார்ந்த கமெண்ட்லேயே உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.